வணக்கம், நான் காயத்ரி மனோகரன். கிட்டத்தட்ட 8 hours ஆஃப் டஸ்ட் பொல்யூஷன் எல்லாத்துக்கும் அப்புறம் சிஸ்டம் ஒர்க் டென்ஷன் எல்லாத்துக்கு அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நம்ம ஃபேஸை என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கின் என்ன பண்ணோம், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்கள் ஹேர்னு வந்து நல்லா டைப் பண்ணிக்கோ. ஹேர் நல்லா டைப் பண்ணிட்டோம், ஜஸ்ட் ரிமூவியாக பிந்தி. ஸோ மார்னிங்கிலிருந்து நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மேக்கப் போட்டிருக்கலாம், மேக்கப் போடாமல் போயிருக்கலாம். ஸோ வாட் எவர், எனிஹாவ் வந்து நம்ம ஃபேஸில் வந்து டஸ்ட் இருக்கும், பொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் யோர் மேக்கப் வாட் எவர், நீங்கள் வந்து பிபி க்ரீம் ஓர் லிப்ஸ்டிக் ஓர் ஐலைனர் ஓர் வாட் எவர், ஜஸ்ட் வந்து மேக்கப் ஃபஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். அதுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் கோகோனட் ஆயில், அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரீயாக இருந்தால் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், கார்னியா மிசல்லா இதை நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஒரு டிஷ்யூ ஓர் காட்டன் பேட் எடுத்துக்கோங்க, இதில் வந்து மிசல்லா வாட்டர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஐ மேக்கப் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுங்க. நான் வந்து ஐ மேக்கப்லாம் பெருசாக போடலை, ஜஸ்ட் வந்து மஸ்காரா மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐ மேக்கப்க்கு அப்புறம் ஜஸ்ட் உங்கள் ஸ்கின். லிப் மேக்கப் எதாவது போட்டிருந்தீங்கன்னா கூட ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து கிளென்சர். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து கிளென்சர். ஸோ நான் யூஸ் பண்ணுறது நிவியாவுடைய கிளென்சர், 2 or 3 ட்ராப்ஸ் ஆஃப் கிளென்சர் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் அண்ட் நெக் ரீச். ஸோ என்ன பண்ணுங்கள், சர்க்குலர் மோஷனில் நோஸ் அகெயின் ஒரு காட்டன் ஃபேட் ஒரு டிஷ்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ரிமூவ் த கிளென்ஸ். கிளென்ஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்கள் ஸ்கின்ஸில் இருக்கிற போர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கு கூட பாருங்கள், இங்கே நிறைய வந்து ஆக்னீஸ் எல்லாம் இருக்குது. எப்படி இருந்த டிஷ்யூ இப்படி ஆகிடுச்சுன்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபேஸ் எந்த ஃபேஸ் வாஷ் ப்ராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வித் த ஃபேஸ் டவல் டேப் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸ்க்ரப். ஸோ அந்த ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன், எனி ஸ்க்ரப் யூ கேன் யூஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வந்து குட் வைப்ஸ்லேருந்து மேங்கோ ஸ்க்ரப். இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மேங்கோ ஃப்ளேவருக்காக யூஸ் பண்ணுறேன். ரியல் மாம்பழம் மாதிரி இருக்கும், ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறேன். Forehead, yeah, nose, chin, okay. ஸ்க்ரப் வச்சுட்டு லைட்டாக வாட்டர் டேப் பண்ணிவிட்டு இன் சர்க்குலர் மோஷன்ஸ் அகெயின்.
எஸ்பெஷலாக நீங்கள் எங்கெல்லாம் ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. ஸோ உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மைல்டாக தான் ஸ்க்ரப் பண்ணும், எஸ்பெஷலி ஃபார் ஃபேஸ், இந்த நோஸ் ஏரியா இங்கெல்லாம் கொஞ்சம் லைக் இந்த பக்கம், ஸோ திஸ் ஏரியா, அப்புறம் சின்ன ஏரியா இங்கெல்லாம் இங்கெல்லாம் கொஞ்சம் சே. ஒரு வெட் டவல் யூஸ் பண்ணி வைப் பண்ணிக்கலாம், ஒரு இல்லைன்னா ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன், பேக் ட்ரை பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு டோனர். நான் யூஸ் பண்ணுறது வாஃப் ஸ்கின் கேர் லாவெண்டர் ரோஸ் டோனர். நிறைய டோனர் இருக்குது, இது இல்லைன்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் கூட டோனராக யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் சிங் திஸ் இந்த டோனை வச்சுட்டு ஜஸ்ட் இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. நல்ல ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், லைட்டாக டேம்பன், ஸோ தட் அந்த ஸ்கின்ல வந்து டோனர் அப்சர்வ் ஆகும். இப்போ டோனிங் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் டைம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நான் மார்னிங் டைம்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன், நைட் டைம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா குக்கும்பர் ஜெல் யூஸ் பண்ணுவேன். அவங்க இப்போ வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் வந்து அலோவேரானா ஒன்றும் இல்லை, வந்து கத்தாலே தான். ஸோ கத்தாலே வீட்டில் இருந்துச்சுன்னா டைரெக்டாக அதோட கொஞ்சம் ஜெல் எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பட் அது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், ஸோ வந்து ஜெல்ல ஃபார்மேட் கிடைக்கிது. ஸோ இது இது வந்து குட் வைப்ஸ் குக்கும்பர் அண்ட் அலோவேரா ஜெல், ஓகே சாரி குக்கும்பர் ஜெல். ஸோ நான் இது யூஸ் பண்ணுவேன், நைஸ் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும், சி டிரான்ஸ்பரண்ட் ஜெல், பிஞ்ச் ஆஃப் ஜெல் போதும். என்ன பண்ணுங்கள், இந்த ஜெல்லை வந்து ஆல் ஓவர் யுவர் ஃபேஸ், இது ஐஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஐஸ் நல்ல கூலிங்காக இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல் டே சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு வரும்போது, ஸோ யூ கேன் கிவ் ரெஸ்ட் டு யுவர் ஐஸ். ஸோ மைல்டாக மசாஜ் கொடுங்க, ஓகே. ஃபினிஷ்ட். லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப் வந்து லிப் பாம். ஸோ உங்கள் ட்ரிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஸோ வந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். இது என்ன லிப் பாம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஐஒய், நானே செஞ்ச லிப் பாம் இது. ஸோ உங்களுக்கு இந்த லிப் பாம் வந்து இது ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு, இந்த லிப் பாம் எப்படி செஞ்சேன் அப்படின்னு. ஸோ லிப் பாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, வடவை லிப் பாம் யூஸ் என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி லிப் பாம் எடுத்துகிட்டு, இது வந்து கலர்லாம் தராது, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து லிப்ஸ் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான், இட் நெவர் கிவ்ஸ் கலர். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ருட்டீன், அவ்வளோதான். ஸோ இனி வந்து என்னோட அவுட்ஃபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்லீப்பிங், ஆனால் இதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தட்ஸ் ஆல்.
இதில் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணலை. லைக் வந்து என்னென்ன ப்ராண்டு, என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன், என்ன எம்ஆர்பி, அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். லைக் கிளென்சர்ஸ் என்னென்ன ப்ராண்ட்ஸ் இருக்குது, நான் என்ன ப்ராண்ட் யூஸ் பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர்னால் என்னென்ன ப்ராண்ட் இருக்குது, நான் என்ன யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த டிஐஒய் லிப் பாம் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஐ எம் ட்ரைங் டு சே கெமிக்கல்ஸ் இல்லாமல் டிஐஒயா, இல்லை நம்மளாக செய்கிறதாகட்டும், இல்லை கெமிக்கல்ஸ் இல்லாமல் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் அவாய்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் மேக்ஸிமம் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ், எல்லாராலையும் வாங்க முடிகிற அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி இருக்குது, ஸ்கின் கேர், பியூட்டி எல்லாமே நான் வந்து ஃபர்தர் வீடியோஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, குட் நைட்.